ஹாய் யுவர்படி, எப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தெரிக்க விட்டுருக்காரு நம்ம சுந்தர்ஜி அவர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சுந்தர்ஜி அவர்கள் ஒரு தகவலை பரிமாறியிருக்காரு, நம்ம தலைவருடைய ஒரு ரகசிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரகசியத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படம் எடுக்கணும், அவர் தான் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய கதையும் அவர் தான். அந்த கதையை எடுக்கிற ஒரு டைரக்டர் வேணும். அந்த டைரக்டரை கூப்பிட்றாங்க. அவர் போய் பெங்களூரில் ஒரு ஹோட்டல் போகிறாங்க. அப்போ தலைவர் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசுகிறாங்க. தலைவர் கதை சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததும் கதை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க கதை எப்படி சுமாராக இருக்கா, எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு. உடனே தலைவருக்கு வந்து கதை பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, கதை சுமாராக தான் இருக்குது, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நல்ல கதை சொல்லுதான். சரி ஓகே, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், சென்னைக்கு வந்த பிறகு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்களாம். அந்த இயக்குனரும் அவர் ஹோட்டலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூஷன் டீம்லேருந்து ஆள் வராங்க, அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க, அவர் சென்னை கிளம்பிடுறார். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கால் பண்ணுறாங்க. இது போல் டைரக்டருக்கு கதை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை, அதனால் வேறு டைரக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்துக்கிட்டு இருக்காங்க டைரக்டர், இதேமாரி சொல்கிறாங்க. அதுமாரி திருப்பி அவங்க ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க, போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுந்தர்ஜி அவர்கள் ஒரு நாள் நேரடியாக போய் அவரும் உட்காந்துருக்கார். அப்போ தலைவர் கதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, சுமாராக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கதை சூப்பராக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்ற ரகசியத்தை திருப்பி அவர் மேடையில் சொல்கிறாரு. பஞ்சார் நரசொல்ல சார் அவர் என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அந்த முடிவோடு ஒத்து போகிறவங்ககிட்ட தான் பயணிப்பாராம். அதனால் நான் செலக்ட் ஆனேன், தலைவரும் ஓகே சொல்லிட்டார். ஆனால் சின்ன ரேஸில் ஓகே சொல்ல உங்களுக்கு ஏன் கதை பிடிச்சிருக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நடித்த படங்கள்லாம் சும்மா சூப்பராக எப்படி பணம் சம்பாதிச்சு சும்மா கெத்தாக வந்து நிற்பீங்க, ஆனால் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு செம்மையாக இருக்குது இந்த ஒரு கான்செப்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் தான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி மேடையை தெரிக்க விட்டார். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு சேனல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்னொரு சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.